الله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا تتلى عليهم آياتنا بينات قال الذين كفروا للحق قال الذين كفروا للحق لما جاءهم هذا سحر مبين أم يقولون افتراه قل إن افتريته فلا تملكون لي من الله شيئا هو أعلم بما تفيضون فيه كفى به شهيدا بيني وبينكم وهو الغفور الرحيم قل ما كنت بدعا من الرسل وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين قل أرأيتم إن كان من عند الله وكفرتم به وشهد شاهد من بني إسرائيل من بني إسرائيل على مثله فآمن واستكبرتم إن الله لا يهدي القوم الظالمين أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم وإذا تتلى عليهم آياتنا بينات قال الذين كفروا للحق لما جاءهم هذا سحر مبين أم يقولون افتراه قل إن افتريته فلا تملكون لي من الله شيئا هو أعلم بما تفيضون فيه كفى به شهيدا بيني وبينكم وهو الغفور الرحيم قل ما كنت بدعا من الرسل قل ما كنت بدعا من الرسل
وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين قل أرأيتم إن كان من عند الله وكفرتم به وشهد شاهد وَشَهِدَ شَاهِدٌ مِّن بَنِي إِسْرَائِيلَ عَلَى مِثْلِهِ وَشَهِدَ شَاهِدٌ مِّن بَنِي إِسْرَائِيلَ عَلَى مِثْلِهِ فَآمَنَ وَاسْتَكْبَرْتُمْ فَآمَنَ وَاسْتَكْبَرْتُمْ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ சூரத்துல் அஹ்காஃப் ஏழாவது ஆயத்திலிருந்து பத்தாவது ஆயத்து வரைக்கும். இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய முதல் பாடத்தை சென்ற வாரம் நாங்கள் படித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வஹி நுபுவத் சம்பந்தமான விடயங்கள் அல்லாஹ் பேசினான். இன்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி நுபுவத் குர்ஆன் ஆகிய இந்த மூன்று சம்பந்தமான சந்தேகங்களுக்கு அல்லாஹ் தெளிவை தருகின்றார். உலகத்தில் மனிதர்களுக்கு வஹி சம்பந்தமாக சந்தேகம் இருக்கலாம், நுபுவத் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கலாம், மூன்றாவது குர்ஆன் சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கலாம். ஏனென்றால் இந்த மூன்றும் மறைவான விடயங்கள். வஹி என்பது என்ன? மறைவான விடயம். நுபுவத் என்பது மறைவான விடயம். குர்ஆன் என்பதும் மறைவான ஒன்றை நாம் நம்பியது. இந்த மூன்று சம்பந்தமாக இப்பொழுதல்ல, அந்த காலத்திலும் சந்தேகம் இருந்தது. எவ்வாறு இன்று வஹியை குர்ஆனை அவமதிக்கிறோமோ, இன்று முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் குர்ஆனுடைய சட்டங்களை அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும். வரலாற்றிலே பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து மௌத்தாகிவிட்டார். ஆனால் யாரெல்லாம் அதிகாரங்களில் இருக்கும் பொழுது, தங்களுக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது, இந்த குர்ஆனுடைய வசனங்களை அள்ளி வீசி இந்த குர்ஆனுக்கு துரோகம் செய்தார்களோ, இவர்களுடைய வரலாறுகள் தான் கெட்ட வரலாறுகளாக பின்னால் எழுதப்பட்டது. குர்ஆன் ஹதீஸ் என்றால் அதில் யாரும் கைபோடக்கூட. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டானா, தன்னுடைய மூளையை போட்டு நான் வாழ்ந்துவிடக்கூட. அல்லாஹ் சொன்னால் அது எனது மூளைக்கு படலாம், மூளைக்கு படாமல் இருக்கலாம். எனது மூளைக்கு பட்டாலும் சரி, படாவிட்டாலும் சரி, அதுதான் உண்மை. அல்லாஹ் சொன்னதுதான் உண்மை. அதனால் கால மாற்றம், கால வித்தியாசம், இந்த காலத்துக்கு இந்த குர்ஆனுடைய சட்டங்கள் பொருந்தாது என்று ஒரு முஸ்லிம் பேச முடியாது. அதுவும் உலமாக்கல் என்ற பெயரில் வாழக்கூடியவர்கள் பேச முடியாது. உங்களுக்கு இஸ்லாம் என்ற ஆக தாழ்ந்த ஒரு அறிவு உங்களிடம் இருந்தால்,
நீங்கள் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமாக வாயை திறக்க கூட. ஒரு காஃபிர் பேசுவது வேறு. ஒரு காஃபிர் இந்த குர்ஆனுடைய சட்டம் இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று பேசுவது வேறு. ஆனால் கலிமா சொன்னவர், ஆனால் இல்மை சுமந்திருக்கிறோம் என்ற போர்வையில் வாழக்கூடியவர்கள் ஒரு நாளும் பேசக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு சந்தேகமா? இந்த குர்ஆன், இந்த குர்ஆனில் உள்ள ஆயத்துகளில் உங்களுக்கு சந்தேகமா? இந்த வஹீல் உங்களுக்கு சந்தேகமா? இந்த நுபுவத்தில் உங்களுக்கு சந்தேகமா? இந்த மூன்று சந்தேகங்களுக்கும் அல்லாஹ் பதிலை தருகிறார். அல்லாஹ் பதிலை தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ, எங்களுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு தெளிவாக ஓதி காட்டப்பட்டால். எங்களுடைய உலமாக்களுடைய கடமை என்ன? உலமாக்களுடைய கடமை ஆயத்துகளை தெளிவாக ஓதி காட்டும். ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது, கணக்கெடுப்பது கணக்கெடுக்காமல் இருப்பது, அது அவர்களுடைய பொறுப்பு. முதல்ல ஓதி காட்டணுமே. எங்களுடைய அத்தாட்சிகள் ஓதி காட்டப்பட்டால் எவ்வாறு? பையினாத், தெளிவான முறையில். அதனால சகோதர சகோதரிகளே, குர்ஆன் ஓதி காட்டப்பட வேண்டும். வெறும் தர்ஜமாவை கொடுத்துவிட்டு சந்தோஷப்படுவதல்ல, அதை ஓதி காட்டக்கூடிய அளவு அறிவு எங்களிடம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டும். அவன்தான் முஸ்லீம். ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதா? அல்லாஹ் எனக்கு ஒரு தரத்தை தந்திருக்கிறான், ஒரு தகுதியை தந்திருக்கிறான், மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை ஓதி காட்டக்கூடிய சந்தர்ப்பம். இது பெரிய ஒரு பாக்கியம். இது எனக்கு என்னுடைய பேச்சை மக்கள் கேட்கிறார்களா? நீ ஒரு முஸ்லீமா, நீ குர்ஆனை ஓதி காட்டு. அல்லாஹ் சொல்கிறான், ஓதி காட்டப்பட்டால் தானே அடுத்த பிரச்சனை. قال الذين كفروا للحق, இந்த குர்ஆனை மறுக்கும் காஃபிர்கள் இந்த உண்மையை பார்த்து சொல்கிறார்களாம். ஹக்கண்டா என்ன? இந்த குர்ஆன். இந்த உண்மையை பார்த்து, இந்த குர்ஆனை பார்த்து சொல்கிறார்களாம். லம்மா ஜாஅஹும், அவர்களிடம் இந்த குர்ஆன் வந்த பொழுது என்ன சொல்றாங்களாம்? இது தெளிவான சூனியம். இந்த குர்ஆன் என்ன? தெளிவான சிஹரண்ட என்ன? எல்லாமே சொல்லுவாங்க, ஆனா வெல்றது குர்ஆன். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக இது பணிந்து விடாது. குர்ஆனுக்கு மக்கள் ஏசுகிறார்கள் என்பதற்காக குர்ஆன் கீழே ஒரு நாளும் விழுந்து விடாது. இது காலா காலம் மேலோங்கி வந்த வேதம். இது குர்ஆன். ஒவ்வொரு காலத்திலும் மேலோங்கி வந்த வேதம் குர்ஆன். அல்லாஹ் கேட்கிறான், சரி இந்த குர்ஆன் இட்டு கட்டப்பட்டது என்று சொல்றாங்களா? இந்த குர்ஆன் இந்த காலத்துக்கு பொருந்தாது, இந்த குர்ஆனுடைய சட்டம் எல்லாம் தூக்கி வைங்க. இது பாருங்க, இந்தியால, பாகிஸ்தான்ல, ஸ்ரீலங்கால, ஒவ்வொரு நாட்டிலையும் சைத்தான்கள் இருக்கிறாங்க. குர்ஆன் தேவையில்லை என்ற கோஷம். 50 ஆயத்து தேவையில்லை, 25 ஆயத்து தேவையில்லை, அந்த ஆயத்தை எங்களுக்கு செய்யலாட்டி மௌனமா இருக்கு. ஏன்னா நீங்க அல்லாஹோட போராடுகிறீர்கள். யாரோட போராடுறீங்க? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் தானே, சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். நாங்க கோவப்பட்டா தூக்கி ஜெயில போட்டுருவோம், நாங்க கோவப்பட்டா பழிக்கு பழி வாங்கிடுவோம். அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்? கோவப்பட்டாலும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். நீங்க கேட்கலாம், முஸ்லீம்களை பார்த்து கேட்கிறாங்க, முஸ்லீம்களே கேட்கிறாங்க, அவர் குர்ஆனுக்கு எதிராக பேசுறார், உங்களோட அல்லாஹ்ட தண்டனை இறங்குது இல்லையே. அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்லிட்டா, நான் அவசரப்பட மாட்டேன். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்?
எங்களுக்கு கோபம் வந்து அடிச்சிருவோம், எங்களுக்கு கோபம் வந்து என்ன செஞ்சிருவோம், ஏசிடுவோம். அல்லாக்கு கோபம் வந்தா அல்லாஹ் உடனே என்ன செய்ய மாட்டான், யாரையும் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் கேட்கிறான், அம் யகூலூன இஃப்தரா, அவங்க கேட்கிறாங்களா, அவங்க சொல்றாங்களா, இந்த குர்ஆன் இட்டுக்கட்டப்பட்டது. இந்த குர்ஆன் என்ன செய்யப்பட்டது, இட்டுக்கட்டின யாராவது செஞ்சி செய்தாங்க, இட்டுக்கட்டினாங்கன்னு சொல்றாங்களா, நபிய சொல்லுங்கள், قُلْ إِنِ افْتَرَيْتُهُ فَلَا تَمْلِكُونَ لِي مِنَ اللَّهِ شَيْئًا, நான் இட்டுக்கட்டினாலும் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டும் என்னால தப்பேல, நான் இட்டுக்கட்டினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டுக்கட்டியிருந்தா கூட அல்லாஹ் விட்டிருக்க மாட்டான். நாங்க ஏற்கனவே சூரா ஹாக்கா 69வது சூரா 44-47 ஆயத்துடைய தஃப்சீல் ஒரு விடயம் ஓதி இருக்கிறோம். என்ன ஓதி இருக்கிறோம், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே வலவ் தகவல அலைனா பஅதல் அகாவில் லஅகதனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين فما منكم من احد عنه حاجزين. நபியே, இந்த குர்ஆன்ல நீங்க இட்டுக்கட்டினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன்ல ஏதாவது ஒன்றை நுழைவித்திருந்தாலும் அல்லாஹ் நபியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா, உங்களையும் பிடிச்சிருப்போம், உங்களோட நரம்பு இருக்கிறதே துண்டிச்சிருவோம் நரம்பை, எங்களை யாரும் தடுக்க முடியாது. குர்ஆன் எவ்வளவு பெருமதியான வேதம் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த குர்ஆனின் ஒரு வார்த்தையை கூட கூடுதலாக பேசியது கிடையாது. நபியே சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான், நபி அவங்க சொல்றாங்க, ஹுவ அஅலமு பிமா துஃபீமூன ஃபீ, குர்ஆனுடைய விடயத்துல நீங்க பொய் சொல்றீங்களே அது அல்லாஹ் மிக அறிந்தவர், அது அல்லாஹ் என்ன செஞ்சோ மிக அறிந்தவர். அப்ப குர்ஆனுக்கு நேரம் கொடுங்க, குர்ஆனை படிங்க, முதல் குர்ஆனை ஓதுங்க, உங்களோட பெயர் முஸ்லிம் பெயர். இன்னைக்கு குர்ஆன ஏறெடுத்தும் பார்க்காதவர்கள் அதிகம், ரமலான் வந்தா ஓதுறோம், ரமலான முடிஞ்சிட்டா இது குர்ஆன் வாழ்க்கையுடைய துஸ்தூர், வாழ்க்கை திட்டம். குர்ஆன் மட்டும்தான் நடைமுறைக்கு அல்லாஹ் சொல்லி தந்த வாழ்க்கை இதுதான். கஃபா பிஹி ஷஹீதம் பைனி வபைனகும், அல்லாஹ் சொல்றான், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் சாட்சிக்கு அல்லாஹுவே போதும். ஏ குர்ஆன் இறக்கிட்டான் அல்லாஹ், குர்ஆன் இறக்கிட்டான் அல்லாஹ், அல்லாஹ் சாட்சி. கஃபா பிஹி ஷஹீதம் பைனி வபைனகும் வஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் இரக்கமுடையவன். கஃபூர் என்ற என்ன, அல்லாஹ் மன்னிப்பவர். ரஹீம் என்ற என்ன, இறக்கமுடையவன் அல்லாஹ். குர்ஆன்ல பல இடங்கள்ல அவர் கஃபூருர் ரஹீம். இதுவரைக்கும் நீங்க குர்ஆனை தொடலையா, வாங்க குர்ஆன் பக்கம், குர்ஆனை உதாசீனம் செஞ்சிட்டீங்க, ஒவ்வொரு சூறாவாக படி. எங்க இன்றைக்கு 178-179 தஃப்சீர் போகுதுண்டா, இந்த 5 ஜுஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, படிங்க குர்ஆன், இது மட்டும்தான் உண்மை. காலையில் எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க செய்தி பார்க்க, நியூஸ் பார்க்கறதுக்கு, பேப்பர் பார்க்கறதுக்கு, ஃபோன் பார்க்கறதுக்கு, ஒரு மணித்தியாலம் குர்ஆனுக்கு ஒதுக்குங்க, அரை மணித்தியாலம் குர்ஆனுக்கு ஒதுக்குங்க, தூக்கத்துக்கு 8 மணித்தியாலம் ஒதுக்குறீங்க, ஒரு கா மணித்தியாலம் குர்ஆனுக்கு ஒதுக்கி என்னன்னு பாருங்க. முதலாம் கபர் அடைந்ததற்கு பிறகு கைசேதம் அடைந்து விடாமல், மவுத்தானதற்கு பிறகு கவலைப்பட்டு விடாமல் உலகத்தில் வாழும் பொழுது இந்த குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது என்பதை கொஞ்சம் பார்.
உங்களுடைய சந்தேகத்துக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டார். குர்ஆனை பத்தி உங்களுக்கு சந்தேகமா இட்டுக்கட்டப்பட்ட வேதம் அண்டு அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிட்டார். இப்ப நபி அவங்க சொல்றாங்க, நபியே சொல்லுங்க, குல் மா குந்து பிதஅம் மினர் ருசுல், நபியே சொல்லுங்க, நான் ரசூல்மார்களில் புதுமையான ரசூல் அல்ல, பிதான், இதுதான் முதல் ரசூல் நான் வந்திருக்கிறேன் இல்ல. இதற்கு முன்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எத்தனை ஆயிரம் லட்சம் ரசூல்மார்கள் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். குல் மா குந்து பிதஅம் மினர் ருசுல், நான் ரசூல்மார்களில் புதுமையானவன் அல்ல. وَمَا أَدْرِي مَا يُفْعَلُ بِي وَلَا بِكُمْ وَمَا أَدْرِي, எனக்கு தெரியாது, مَا يُفْعَلُ بِي وَلَا بِكُمْ, எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. கியாமத்துடைய நாளை அல்லாஹ் என்ன செய்ய போறான் கியாமத்தில்? وَمَا أَدْرِي مَا يُفْعَلُ بِي وَلَا بِكُمْ إِنْ أَتَّبِعُ إِلَّا مَا يُوحَى إِلَيَّ, எனக்கு எது வஹி அறிவிக்கப்பட்டதோ அதை தவிர நான் வேறொன்றையும் பின்பற்றுவதும் கிடையாது. இப்ப நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, நான் பின்பற்றது எனது வழிகாட்டி வஹிதான். வஹி என்றா என்ன? வஹி என்பது ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொண்டு வரப்பட்டதுதான் வஹி. வஹி மூளைகளுக்கு படலாம் படாமல் இருக்கலாம். இந்த வஹியுடைய இல்மை படிப்பதற்கு மக்கள் தேவை. ஒரு காலம் இருந்தது வஹியுடைய இல்மை படிப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்தது. இன்று வஹியுடைய இல்மையும் மற்ற இல்மையும் ஒன்றாக மாற்றி வஹியுடைய இல்முக்கு வித்தியாசம் கிடையாது என்று பேசும் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியது வஹியை மாத்திரம்தான். வஹியுடைய இல்ம் இருக்குது, இது குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம், இது தொழில் கல்வி அல்ல, வஹியுடைய இல். இந்த வஹியுடைய இல்மை படித்தவர்கள் ஊர்களில் தேவை. அதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய இல். தொழிலாளிகள் எல்லோருமே தொழில் செய்யலாம், இஸ்லாத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. தொழிலுக்கும் கல்விக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கல்வி வேறு, தொழில் வேறு. கல்வி என்பது சகோதரர்களே, அதற்கு ஒரு எல்லை கிடையாது. தொழில் என்பதற்கு எல்லை இருக்கிறது. பிஏ, எம்ஏ, பிஹெச்டி, பேராசிரியர், தொழில், அது ஒரு தொழில். பிஏ முடிந்தால் சர்டிபிகேட் கிடைக்கும், தொழில். எம்ஏ முடிந்தால் சர்டிபிகேட் கிடைக்கும், தொழில். பிஹெச்டி முடித்தால் சர்டிபிகேட் கிடைக்கும், தொழில். ஆனால் வஹியுடைய இல்முக்கு சர்டிபிகேட் எங்க இருக்கிறது? அது மரணம் வரை படிப்பதுதான். அது மரணம் வரை படிப்பதும் படித்துக் கொடுப்பதும் தான் வஹியுடைய இல்ம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, நான் பின்பற்றுவதெல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்ட வஹியை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கியதிலிருந்து அடுத்த நாள் தூங்கும் வரைக்கும் தூக்கமும் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களும் வஹி தான். அதனாலதான் மூமின்களுடைய வாழ்க்கை வஹி, உலமாக்களுடைய வாழ்க்கை வஹி, முஸ்லீம்களுடைய வாழ்க்கை வஹி. அது மாறாது. காற்றழித்தால் மாறுவதற்கும் கிழக்கு வடக்குக்கு மாறுவதற்கும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை அல்ல. இன்று பார்க்கிறோம், காலையில் ஒரு வாழ்க்கை, மாலையில் ஒரு வாழ்க்கை.
பயந்தால் ஒரு வாழ்க்கை, அச்சமற்ற பொழுது ஒரு வாழ்க்கை, அச்சத்தின் பொழுது வேறு வாழ்க்கை இல்லை. நபியே சொல்லுங்கள், இன் அத்தபியு இல்லா மா யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டதை தான் நான் பின்பற்றுகிறேன். வமா அன இல்லா நதீரும் முபீன், நான் தெளிவான எச்சரிக்கையாளனே தவிர வேறில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு ஒரு எச்சரிக்கையாளர்களாக வந்தார்கள். இந்த பூமியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நதீர் முன்திர், ஒரு எச்சரிக்கையாளனாக, வமா அன இல்லா நதீரும் முபீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உம்முல் அலா என்ற பெண்ணுடைய வீட்டிலே, அன்சாரி பெண், மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்யக்கூடியவர்கள் எல்லாம் உம்முல் அலா ரதியல்லாஹு அன்னாவுடைய வீட்டிலே தான் தங்குவார்கள். கனவுடைய பாடத்திலும் நாம் இந்த ஹதீஸை சொல்லியிருந்தோம். உம்முல் அலாவுடைய வீட்டிலே உஸ்மான் பின் மதூன் ரதியல்லாஹு அன் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அப்பொழுது உம்முல் அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து சொன்னார்கள், ரஹிமகல்லாஹு அபஸ்ஸாயிப் ஷஹாததி அலைக் லகத் அக்ரமகல்லாஹ். அபுஸ்ஸாயிபே, அல்லாஹ் உன் மீது ரஹ்மத் செய்வானாக, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் உன்னை சங்கைப்படுத்தி விட்டான். யார் சொல்றாங்க? உம்முல் அலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வமா யுத்ரீக அன்னல்லாஹ அக்ரம உம்முல் அலா, உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் அவரை சங்கைப்படுத்தி விட்டான்? அமா ஹுவா ஃபக்கத் ஜாஹு லியகீனு மின் ரப்பி, ரப்புடைய மவுத் வந்திருக்கிறது, நலவை நான் ஆதரவு வைக்கிறேன், நான் ஒரு ரசூலாக இருந்து கொண்டு கூட எனக்கும் உங்களுக்கும் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. உடனே உம்முல் அலா சொல்கிறார்கள், அதற்கு பிறகு நான் யாரையும் பரிசுத்தம் செய்வது கிடையாது. இப்ப இந்த பெண் என்ன செய்யறா? கவலையோடு தூங்குறா. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னதற்கு பிறகு உம்முல் அலா ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவிலே உம்முல் அதாவது ஒரு ஆறு ஓடுவதாக கனவு கண்டார்கள். அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து கனவை தெளிவுபடுத்துகிறார்கள். நபி அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள், நலவு என்று விளக்கம் சொன்னார்கள். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லிவிட்டார்கள், எனக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று எனக்கு தெரியாது, நாளைய அறிவு எங்களிடம் இல்லை, அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் பேசுவது முஸ்லிமுடைய மூமினுடைய அறிவுக்கு அழகு அல்ல. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, قل أرأيتم إن كان من عند الله وكفرتم به وشهد شاهد من بني إسرائيل على مثله فآمن واستكبرتم إن الله لا يهدي القوم الظالمين. நபியே கேளுங்க, நீங்கள் இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து இதை நீங்கள் நிராகரித்து பனு இஸ்ரவேலர்களில் வந்த ஒருவர் இதற்கு சாட்சி சொன்னால் அவர் ஈமான் கொண்டு நீங்கள் பெருமை அடித்தால் அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுக்க மாட்டான். அப்படின்ற என்ன இந்த ஆயத்? அதாவது இந்த ஆயத் இறங்கிய காரணிய உலமாக்கு எழுதுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பெருநாளுடைய தினம்
மதீனாவிலே எங்களுக்கு தெரியும் மூன்று யூதர்களின் கபீலாக்கள் வாழ்ந்தது. ஒன்று பனு குறைதா, இரண்டாவது பனு நதீர், மூன்றாவது பனு கைனுகா. மதீனாவில் சஹாபாக்களும் இவர்களும் மிக ஒட்டி வாழ்ந்தார்கள் யூதர்களோடு. இமாம் தபரானி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், இப்னு அவுஃப் பின் மாலிக் அல்அஷ்ஜஈ ரழியல்லாஹு அன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நானும் அப்பொழுது இருந்தோம். நபி அவர்கள் யூதர்களுடைய வணக்க ஸ்தலத்துக்கு அவர்களுடைய பெருநாள் தினத்திலே அந்த வணக்க ஸ்தலத்துக்கு போகிறார்கள் அவர்களை சந்திப்பதற்காக. யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை வெறுத்தார்கள், ஆனா நபி அவங்க போவாங்க, அவங்க வெறுப்பார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை பார்த்து சொன்னாங்க அந்த வணக்க ஸ்தலத்துல போய், உங்கள்ல ஒரு 12 பேர் எனக்கு காட்டுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சாட்சி சொன்ன 12 பேரை அல்லாஹ் பூமிக்கு கீழ் இருக்கும் அனைத்து யகூதிகளுடைய பாவத்தையும் மன்னித்து கோபத்தையும் இல்லாமல் ஆக்கிடுவா. எத்தனை பேரை காட்ட சொன்னாங்க? 12 பேரை. யாருமே பதில் சொல்ல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வரும் பொழுது ஒரு மனிதர் வாரார், பின்னால வந்து கேட்டார், யா ரசூலல்லா, நான் இவர்களுடைய வேதத்தை படித்தவர், இவர்களுடைய வாப்பாமார்களுடைய பரம்பரையும் படித்தவர், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டார். இவருடைய பேர் தான் அப்துல்லா பின் சலாம் ரழியல்லாஹு அன். மதீனாவில் வாழ்ந்த அப்துல்லா பின் சலாம் ரழியல்லாஹு அன். யார் அப்துல்லா பின் சலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது, இமாம் திருமிதி ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள், இவருடைய பெயர் ஹுசைன் பின் சலாம். இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததை கேள்விப்பட்டு கொஞ்சம் ஈத்தம்பழங்களை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பார்க்க வருகிறார். முகத்தை பார்த்ததோடு சொல்லிட்டார், இது ஒரு பொய்யனுடைய முகத்தை போல இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு தெரியும், உலகத்தில் சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இவர் மிக நல்லவர், இவர் பொய்யன் அல்ல, ஏமாற்றுக்காரன் அல்ல. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை கண்டதோடு சொல்றார், இன்னவு லைஸ வஜூ கதாப், இது பொய்யருடைய முகம் இல்லையே அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சஹாபாக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்கடா? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அஃஷுஸ்ஸலாம், சலாமை பரப்புங்கள், யாரை கண்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. ஏனண்டா, கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்றுதான் தெரிஞ்சவனுக்கு மட்டும் சலாம் சொல்றது, தெரியாதவனுக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால சலாத்த பரப்புங்க முதலாவது. இரண்டாவது, சாப்பாடு கொடுங்க மக்களுக்கு. எவ்வளவு அழகான உபதேசங்கள், சாப்பாடு கொடுங்க. மூன்றாவது, வசிலுல் அர்ஹாம், குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடங்கள். நான்காவது, மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது இரவையில் தொழுங்கள், சாந்தியாக சொர்க்கம் நுழையலாம் என்று நபி அவர்கள் பயான் செய்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் முதல் முதலாக இந்த ஹுசைன் பின் சலாம் கேட்கிறார். இதை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறார். நபி அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க, சொன்னாங்க ஹுசைன் பின் சலாம்.
நபி அவங்க சொன்னாங்க, இல்ல அப்துல்லா பின் சலாம். நபி அவர்களுடைய பழக்கத்துல இருந்தது, முதல் பெயர் பிடிக்கலன்னா பெயரை மாத்திருவாங்க, பெயரை மாத்திருவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் சலாம் என்று பெயரை மாத்தினாங்க. இப்ப இவர் அப்துல்லா பின் சலாம் சொல்றார், நான் உங்கள்கிட்ட மூன்று கேள்வி கேட்க போறேன். ஏனண்டா இஸ்லாத்தின் மீது சந்தேகங்கள் இருந்தா கேட்பாங்க, நாங்க பதில் சொல்லுவோம். அதற்காக கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பது அல்ல இஸ்லாம். மூன்று கேள்வி கேட்கிறேன், இதை இந்த மூன்று கேள்விக்கான பதிலை ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இவர் சொல்றார், ஏனண்டா இவர் தௌராத்தை படித்தவர் அப்துல்லா பின் சலாம். முதலாவது கேள்வி, மா அவ்வலு அஷ்ராத்தி ஸாஅ, இந்த உலக முடிவின் முதல் அடையாளம் என்ன? உலகம் அழியும் என்றது முழு வேதம் கொடுக்கப்பட்ட அனைவர்களுடைய கொள்கை. இந்த உலகம் அழிக்கப்படும், சரி, அழிக்கப்படுவதின் முதல் அடையாளம் என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்டார், முஸ்லீம்கள் எல்லாம் சுவர்க்கம் நுழைவார்கள், சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு நுழைந்ததோடு முதல் முதலாக சாப்பிடும் சாப்பாடு என்ன? சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் நுழைந்ததோடு முதல் முதலாக சாப்பிடும் சாப்பாடு என்ன? மூன்றாவது கேள்வி, பிள்ளை ஏன் வாப்பாவை போன்று அல்லது உம்மாவை போன்று வருகிறது? அப்துல்லா பின் சலாம் சொல்கிறார், ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று கேள்விக்கும் பதில் சொன்னார்கள். சொன்னார்கள், முதலாவது கேள்விக்கான பதில், உலக முடிவுடைய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் கிழக்கு திசையிலிருந்து, அதாவது மதீனாவுடைய கிழக்கு, கிழக்கு திசையிலிருந்து ஒரு நெருப்பு வழியாகும். இந்த நெருப்பு வழியாகி மக்களை எல்லாம் மேற்கின் பக்கம் துரத்தும், மேற்கின் பக்கம் துரத்தி கொண்டே இருக்கும். இதுதான் கியாமத்துடைய முதல் அடையாளம். இதனுடைய தெளிவுகள் தேவைண்டா, கியாமத்தினாலுடைய அடையாளங்களை பற்றி தனியே பேசியிருக்கிறோம், அதுல போய் பாரு. இரண்டாவது, சுவர்க்கவாதிகளின் முதல் சாப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃஸியாதத்து கபிதி ஹூத்ஸ், மீனுடைய ஈரல், மீன் ஈரல். மூன்றாவது, பிள்ளை வாப்பாவை போல் உம்மாவை போல் எப்படி வரும்? வாப்பாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை வாப்பாவை போல, உம்மாவுடைய இந்திரியம் முந்தினால் பிள்ளை உம்மாவை போல வரும் என்றார். இந்த மூன்று கேள்விக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில சொன்னதோட அப்துல்லா பின் சலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் உண்மையாக சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிட்டு, யா ரசூலுல்லாஹ், யஹூதிகள் இருக்கிறாங்களே அவங்க இட்டுக்கற்ற கூட்டம், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அறிந்தால் என் மீது இட்டு கட்டி விடுவார்கள். இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கண்டா, யூதர்கள் வாராங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு. நபி அவர்கள் கேட்டார்கள், அப்துல்லா பின் சலாம் உங்கள்ல எப்படிப்பட்டவர்? அவங்கள்ட்ட கேட்கிறார். யூதர்கள் யஹூதிகள் சொன்னார்கள், ஹைருனா வபுனு ஹைரினா எங்கள்ல மிக சிறந்தவர் அப்துல்லா பின் சலாம்,
எங்கள் சிறந்தவரின் ஒரு மகன் அவர், எங்களுடைய சையீத் அவர், எங்களுடைய சையீதுடைய மகன் அவர், எங்களில் மிக அறிவாளி அவர், எங்களின் அறிவாளியின் மகன் அவர். இந்த மூன்று விடயத்தையும் சொன்னார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்துல்லா பின் சலாம் என்னை ஏற்றுக்கொண்டார். சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும்டா. உடனே மறைஞ்சிருந்த அப்துல்லா பின் சலாம நபி அவங்க வெளியே வாங்கன்னு வெளியெடுத்தார். வெளியே வந்து அப்துல்லா பின் சலாம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, ஷர்ருனா வபனு ஷர்ரினா, எங்கட ஆக கெட்டவன் இவன்தான், கெட்டவனுடைய மகன் இவன்தான். அப்துல்லா பின் சலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதைத்தான் நான் பயந்தேன் அப்படின்ற. இந்த அப்துல்லா பின் சலாம் சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்திறங்கியதாக உலமாக்கள் முஃபஸ்ஸிர்கள் சொல்றார். அப்துல்லா பின் சலாம் ரழியல்லாஹு அன்ஹு மிக மதீனாவில் வாழ்ந்த சஹாபாக்கள், மிக முக்கியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நன்மாராயம் சொன்ன ஒரு சஹாபாக்கள் ஒருவர் தான் அப்துல்லா பின் சலாம். ஹிஜ்ரி 43 வரை மதீனாவில் வாழ்ந்தார்கள். தன்னுடைய 70வது வயது வரை மதீனாவில் இவங்க தான் பயான் செய்வார்கள், ஃபத்வாக்கள் கொடுப்பார்கள். 70வது வயதில் 43வது ஹிஜ்ரியில் மதீனாவில் மௌத்தாகி பகீல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், இன்னும் சில வரலாற்றாசிரியர்கள் திமிஷ்கிலே தமஸ்கஸிலே அடக்கப்பட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள். யூதர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட முக்கியமான ஒருவர் இவர் தான். அப்ப நபி அவங்க சொன்னாங்களே, 12 பேர் ஏற்றுக்கொண்டா எனக்கு போதும். அப்ப அந்த காலத்துல இந்த யகூதிகள்ல இஸ்லாத்தை தழுவியவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? ஏன்னா வேதத்தை பார்த்தாங்க, உண்மைண்டு பட்டுட்டு அவங்களுக்கு நபியை ஏற்றுக்கொண்டாங்க. இதுல முதலாம் அவர் தான் அப்துல்லா பின் சலாம். இந்த அப்துல்லா பின் சலாம் பனு கைனுகா என்ற யஹூதி கபீலாவை சேர்ந்தவர். ஒன்று. இரண்டாவது, அசது இப்னு காப் ரழியல்லாஹு அல் குரதி. என்னடா, கிட்டத்தட்ட 6 பேர் தான் அந்த காலத்தில் யஹூதிகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதுல முதலாவது அப்துல்லா பின் சலாம் ரழியல்லாஹு, இரண்டாவது அசது இப்னு காப் அல் குரதி, இரண்டாவது மூன்றாவது உசைத் இப்னு காப் அல் குரதி பனு குரைதா, நாலாவது யமீன் பின் உமையர், நாலாவது யமீன் பின் உமையர் பனு நதீர் கோத்திரத்தை சேர்ந்தது, ஐந்தாவது ரிஃபா பின் குரதி. இந்த 5 பேர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள், யஹூத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஒன்று சஃபியா பின் ஹுயை பின் அஹ்தப். இவர்கள் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, அதாவது ஹைபரிலே இவங்களுடைய வாப்பா யஹூதி. சஃபியா ரழியல்லாஹு அன்ஹாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். இரண்டாவது ஒரு மனைவி இருந்தார்கள், ரைஹானா பின் ஸைத். ரைஹானா, இவங்களும் யஹூதி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இது அல்லாமல் தாபியீன்களுடைய காலத்தில் 2 மிக முக்கியமான யஹூதி அறிஞர்கள் இஸ்லாத்துக்குள் இருந்தார்கள். ஒன்று காபுல் அஹ்பார், காபுல் அஹ்பார். இரண்டாவது வஹப் இப்னு முனப்பா, வஹப் இப்னு முனப்பா என்ற 2 யூத அறிஞர்கள் இருந்தார்கள். இதை தவிர வரலாறுகளில் அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மிக குறைவாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில், குல் அரஐதும் இன் கான மின் இன்தில்லாஹ், நபியே சொல்லுங்கள், இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து, வகஃபர்தும் பி, அதை நீங்கள் நிராகரித்து,
وشهد شاهد من بني إسرائيل على مثله பனு இஸ்ரவேலர்களில் ஒருவர் இதை சாட்சி சொன்னார். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது அப்துல்லா பின் சலாம் ரழியல்லாஹு அன்ஹு. ஃபஆமன வஸ்தக்பர்தும், அவர் ஈமான் கொண்டு நீங்கள் பெருமை அடித்தால், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு நேர்வழியை காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்துல்லா பின் சலாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தையும் அல்லாஹ் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்காலத்தில் வாழ்ந்த தௌராத்தை பின்பற்றிய இந்த யஹூதிகள் கூட குர்ஆனை ஏற்றுக்கொண்டு குர்ஆனுடைய அடிப்படையில் வாழ்ந்தார்கள் என்றால், அடிப்படையான முஸ்லீம்கள் இந்த குர்ஆனை நம்பிய நாங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை விளங்க வேண்டும், இந்த வஹீன் மீதுள்ள சந்தேகங்களை களைய வேண்டும், இந்த நுபுவத்தின் மீதுள்ள சந்தேகங்கள் போக்க வேண்டும். இந்த குர்ஆனில் தான் எங்களுக்கு விமோசனம் இருக்கிறது. இந்த குர்ஆனை பின்பற்றினால் மாத்திரம்தான் இந்த சமூகம் தலை தூக்கி வாழும் என்ற யகீன் எங்களுடைய கல்விலே உருவாக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஓதி அதை பின்பற்றி மக்களையும் குர்ஆன் பால் அழைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக என்று ஓதின ஆயத்துகள் ஓதி பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وإذا تتلى عليهم آياتنا بينات قال الذين كفروا للحق لما جاءهم هذا سحر مبين. أم يقولون افتراه قل إن افتريته فلا تملكون لي من الله شيئا هو أعلم بما تفيضون فيه كفى به شهيدا بيني وبينكم وهو الغفور الرحيم. قل ما كنت بدعا من الرسل وما أدري ما يفعل بي ولا بكم إن أتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين. قل أرأيتم إن كان من عند الله وكفرتم به وشهد شاهد من بني إسرائيل على مثله فآمن واستكبرتم إن الله لا يهدي القوم الظالمين. سبحانك اللهم وبحمدك، نشهد أن لا إله إلا أنت، نستغفرك ونتوب إليك.